ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது அதில் இருக்கிற அன்னோன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே எது அன்னோன்? எக்ஸ். அப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அது எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ வரும்? இதோட டிகிரி பாருங்கள், எக்ஸோட பவர் 2, எக்ஸோட பவர் 4, ஹையஸ்ட் பவர் 4. அப்போ எக்ஸுக்கு 4 வேல்யூ வரும். அந்த 4 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ தான் சம் கம்ப்ளீட் ஆகும். என்ன கொடுத்துக்கிறாங்க? எக்ஸ் பவர் 4. எக்ஸ் பவர் 4னால் ஒன்று தான், எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னால் ஒன்று தான். ஏன்னா பவர் ஹேவிங் பவர்னால் என்றைக்குமே மல்டிப்ளை பண்ணலாம். ரெண்டே மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 2 × 2 = 4. அப்போது எக்ஸ் பவர் 4 அர்த்தம் மாறல. மைனஸ் 13x² + 42 = 0. பாருங்க, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் வச்சுக்கலாம். லெட் y = x². எக்ஸ் ஸ்கொயருக்கு என்னென்னு பேர் வச்சுக்கிறோம்? ஒய்னு பேர் வச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஒய். அப்போ அந்த மிச்சமுக்கிற ஸ்கொயர் அது அப்படியே இருக்குது. குழப்பிடாதீங்க, எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக தான் ஒய். இதுதான் எக்ஸ் ஸ்கொயர், இதுக்கு பதிலாக தான் ஒய். அங்கே மேலே இருக்கிற பவர் இருக்கிற 2 அப்படியே எழுதுவோணு. -13 எக்ஸ் ஸ்கொயர். பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஒய். இங்கே வெறும் ஒய் தான் வரும், ஏன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஒய்னு ஓட்ட அங்கே பவரில் ஒன்றும் இல்லை. அதுதான் காரணம். +42 = 0. இப்போ தான் இது என்னவோ மாறி இருக்குது, குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக மாறி இருக்குது. ஏன்னா ஒய்யோட ஹையஸ்ட் பவர் 2. ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னு சொல்லுங்கள். ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதுதான் மல்டிப்ளை பண்ணால் வர வேண்டியது. ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1, ஒய் ஸ்கொயர்னால் ஒன்று தான், 1 ஒய் ஸ்கொயர்னால் ஒன்று தான். அப்போ 1 × 42, ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 × +42 + 42 ஆட் பண்ண என்ன வரும்னு, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -13. இங்கேயும் அங்கேயும் ரெண்டு நம்பர் கொடுக்கணும், அதோட மல்டிப்ளிகேஷன் 42, அந்த ரெண்டு நம்பரோட அடிஷன் -13. அதுக்கு எது பாசிபிள்? -6 - -7 பாசிபிள். -(-+)6, 7 = 42. -6 - -7 ஆட் பண்ணனா -13. அடுத்தது ஒய் ஸ்கொயர்னா கீழே எப்படி பிரியு? பை ஒய்னு பிரியு. ஒய் ஸ்கொயர் ஒய்னு பிரிஞ்சிரு. கோஎஃபிஷியன்ட் ஏதாவது இருந்தால் அது அப்படியே இங்கேயும் ரிப்பீட் ஆகுது, அங்கேயும் ரிப்பீட் ஆகுது. இப்போது சிம்பிளிஃபை பண்ண முடியாது கீழே மேலே, அப்போ தூக்கி எழுதிக்கலாம். y − 6 × y − 7 = 0. அப்போ ஒவ்வொன்றையும் =0 பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு y − 6 = 0, அதுக்கப்புறம் y − 7 = 0. -6 அங்கே போனால் +6, -7 அங்கே போனால் +7. ரூட்ஸ் ஆர் 6, 7 தப்பாக எழுதிடாதீங்க. ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது ஒய் வேல்யூ, க்வெஸ்டினுக்கு ஒய்க்கு சம்மதமே இல்லை. இதை சால்வ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக நமக்கு வந்து கை கொடுத்த ஒரு 3rd person, ஒரு 3rd கேரக்டர் தான் இந்த ஒய். பிரச்சனை முடிஞ்சிருச்சு, சால்வ் பண்ணிட்டோம். பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை தீர்க்க வந்த நபரை துரத்தி விட்டுருவணும். அதைத்தான் இப்போ பண்ண போகிறோம். ஒய்னா ஒரிஜினல் யார்? ஒய்ங்கிறது யார் பாருங்க, y = x². அப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல வர்ற, =6. ஒய்க்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணணும்? x² =7. ஸ்கொயர் அங்கே போனால் ஆப்போசிட் சைடு போகிறப்போ +(-)√. அங்கே இருக்கிற நம்பர் அப்படியே இருக்கு, அங்கே இருக்கிற நம்பருக்கு +(-)√. அதே மாதிரி ஸ்கொயர் ஆப்போசிட் சைடு போகிறப்போ என்னாகு? +(-)√(7). இப்போ +√6 ஒரு வேல்யூ, -√6 இன்னொரு வேல்யூ, +√7 ஒரு வேல்யூ, -√7 ஒரு வேல்யூ. மொத்தம் எத்தனை வேல்யூ? 4 வேல்யூ. முதலே சொன்னேன் இந்த எக்ஸோட ஹையஸ்ட் பவர் அதான் -4, அதனால 4 வேல்யூ வரும்னு சொன்னேன். 4 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸில் க்வெஸ்டின் இருக்குது, ரிசல்ட்டும் எக்ஸில் இருக்குது. அப்போது சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கன்க்ளூஷன் கொடுத்துக்கலாம். ரூட்ஸ் ஆர் என்னது? +(-)√6, பிரிச்சு கூட அழிக்கலாம். +√6, -√6. இன்னொன்று
இன்னும் ரெண்டு என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் செவன். எப்படி பிரிச்சு எழுதல, ப்ளஸ் ரூட் செவன் மைனஸ் ரூட் செவன். இப்போது சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, காப்பி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் ராம் மேக்ஸ் யூடியூப் சேனல். தேங்க்யூ, பாய்.